வணக்கம் குழந்தைங்களா நேற்று என்ன பண்ணோம் பசுவுக்கு கிடைத்த நீதி பாடம் பார்த்தோம் இல்லையா அதில் நம்ம என்ன பார்த்தோம் காட்சி ஒன்று காட்சி ரெண்டு பார்த்தோம் பார்த்தோம்னா அதாவது பசுவுக்கு என்ன நீதி கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி காட்சி மூணு பார்க்கலாமா பாருங்கள் காட்சி மூணு இடம் அரசவை காலம் காலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் மன்னா தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் உடனே என்ன சொல்கிறாரு என்ன முடிவை மாற்றிக்கிறாருன்னு பாரு ஏன்னா இந்த பசுவுக்கு யாரால் வந்து துன்பம் இருந்தது அவரோட மகனால் தான் எப்படின்னு இருந்ததுன்னா அவர் வந்து என்ன பண்ணார் தேரை தெருவில் ஓட்டி செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் எதிர்பாராத பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்க்காலில் மாட்டி இறக்கிறது அந்த பசுவோட கன்று என்ன பண்ணுது அரசனோட மகன் தேர் ஓட்டிகிட்டு போகிறப்ப அவரோட தேர் சக்கரத்தில் விழுந்து மாட்டிகிட்டு இறந்துருச்சு அதனால தான் வந்து என்ன பண்ணுது அந்த பசு தேடி அலைஞ்சிட்டு தன் உடலை வந்து கண்டதும் ரொம்ப அழுதுட்டு என்ன பண்ணுது தனக்கு என்ன நீதி கிடைக்கணும் தான் அரசபைக்கு வருது சரிங்களா அதான் சொல்கிறாரு என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே மண்ணுயிர் காக்கும் மன்னன் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே அதற்கு இலக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் சொல்லி என்னைய மக்கள் போற்றுறாங்க அதுக்கு வந்து நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன் துன்பம் இழக்க விடமாட்டேன் பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்க கொடியோன் என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு இதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பசு எப்படி தான் கன்றை இழந்து தவிக்குதோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் என்னோட மகனை இழக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுதான் நான் எடுத்த முடிவு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றார் அமைச்சர் மன்னா சற்று பொறுங்கள் உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன் பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லையே அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா உடனே அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க கொஞ்சம் இருங்க இவை வந்து வேணும்னே செய்யல என்ன பண்ண தெரியாமல் நடந்த தவறு அதுக்கு நீங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் அரசர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அரசர் ஆம் அதுதான் சரி கண்ணீரும் கம்மலையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா அதன் கண்ணில் வழியும் கண்ணீர் நீயும் ஒரு மன்னனா உனக்கு மகன் எப்படியோ அப்படி எனக்கு என் கன்று அல்லவா அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கன்று இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார் இனி என் வாழ்நாளெல்லாம் வீண்தானே என்னை என்று என்னை கேட்பது போல் இருக்கிறது ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அந்த பசுவோடு கண்ணீரோடு நிற்கிறத பார்த்துட்டு தனக்குள்ளே என்ன பண்ணுகிறது கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு அதுக்கு நான் இந்த முடிவிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரச சொல்கிறார் அமைச்சர் அரசே மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன் உங்கள் மகனை கொள்ளும் எண்ணத்தை விட்டு விடுங்கள் திரும்பி திரும்பி நாங்கள் சொல்கிறோம் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுங்க இந்த எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க அரசர் போதும் அமைச்சரே நிறுத்துங்கள் இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிட்டு கொள்ளத்தான் போகிறேன் அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும் இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு இந்த சோழ பரம்பரை என்னால் தலைக்குனிய கூடாது பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனு சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும் யாரெங்கே தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து என் மகனை இப்போதே அவனை தேர்க்காலிட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் என்ன பண்ற கொஞ்சமோ கொஞ்சமும் பரிதாபப்படாமல் தான் மகனு நினைக்காம என்ன பண்ணார் தன்னோட பசுவானது பசு வந்து பசுவோட கன்றை எப்படி வந்து தன்னோட மகன் தேற்காலிட்டு கொன்றானோ அதே மாதிரி நானும் என் மகனை என்ன பண்ண போகிறேன் தேற்காலிட்டு நீதியை நான் நிலைநாட்ட போகிறேன் தவறிழைத்தவன் தன் மகனே ஆன குற்றம் குற்றமே என்று எண்ணியே எண்ணிய தோடல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனை வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மணிநீதி சோழன் ஆனால் என்ன பண்ணா தா மகன்தான் தப்பு செஞ்சாங்க யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நினச்சி என்ன பண்ணான் அவன் செஞ்ச தப்பு த தப்புக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டான் அதுதான் வரலாற்றில் அழியா இடம் பெற்றான் மணிநீதி சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடம் புரியுதா கதை புரியுதா என்ன பண்ணுங்க வீட்டில் இந்த கதை என்ன பண்ணுங்க படிச்சுப்பா சரியான சொல்லை தெரிவு செய்வோமா இன்னல் இச்சொல்லுக்குரிய பொருள் டேஷ் பாருங்க மகிழ்ச்சி நேர்மை துன்பம் இரக்கம் என்னது துன்பம் இன்னல் அப்படின்னா துன்பம் கஷ்டம் சரிங்களா அரசவை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர் அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளி மணிநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைப்பதற்கான காரணம் என்ன தன் ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆராய்ச்சி மணியை அமைத்தான் பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது ஏன் பசு தன் கண்டின் இறந்த உடலை கண்டு கண்ணீருடன் ஆராய்ச்சி மணியை அடித்தது பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான் பசுவின் கன்று இறந்ததைப் போன்று தன்னுடைய மகனையும் தேர்காலில் இட்டு கொன்று பசுவின் துயரை போக்கினான் அகரம் முதலி பார்த்து அறிக ஆற்றுனரா வழி பயணத்திற்கு எடுத்து செல்லும் கட்டுச்சோறு வியனுலகம் அதிசய உலகம் வித்தியாசமான உலகம் செவிசாய்த்தல் கேட்டல் கொடியோன் தீய சொல் செய்பவன் பரம்பரை தலைமுறை தொடர்பு சொல்ல கேட்டு எழுதுக அரங்கம் ஆராய்ச்சிமணி மணக்குறை நில உலகம் வாழ்நாள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வீட்டில் என்ன பண்ணுங்கள் படிக்கிறீங்க பொருள் கூறுக அதை டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் படிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்